Jovi's Herbal Face Wash Papaya Extracts Uden. Glow naturally. பக்கத்துல வாழும் போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்ல இந்த மண்ணில. நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேர்வதில்லை. நிறைவேறாமலே போயிடுச்ச. நமக்கு ஒரு குழந்தை இல்லாம போயிடுச்சேன்னு நினைச்சு நினைச்சு அந்த குற்ற உணர்வோடவே காலம் போற வாழ போறேன். கிருஷ்ணா, உங்களை தொந்தரவு பண்றதுக்கு சாரி. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. பிடிச்ச ஒண்ணு நாம எடுக்கும் போது அது இனிமே கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிய வரும்போது அது எவ்வளவு பெரிய வலி. வேதனையை கொடுக்கணும்னு நானும் நல்லா புரிஞ்சவதான், அனுபவப்பட்டவதான். யாராலையும் ஏத்துக்க முடியாது. நம்ம நேசிக்கிறவங்களோட நினைவுகளோட வாழறது ஒரு பக்கம் சொர்க்கம்தான், ஆனா மறுபக்கம் அது சொல்ல முடியாத வேதனை. அனுபவிச்சவதான் புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல வலி காயமாகும், காயம் தழும்பாகும், அப்புறம் அது நினைவாகும். எதுவும் நம்ம கையில இல்லைன்னு நாம இதை கடந்து போகணும். கிருஷ்ணா, நீங்க இனிமே ஆபீஸ்க்கு போகணும், சைட்டுக்கு போகணும், பிசினஸ் பாக்கணும், பப்பு அம்மாவை எல்லாம் பாத்துக்கணும். நீங்க பழைய வருண் கிருஷ்ணா வாங்கணும். அது என்னால இனிமே முடியவே முடியாது. என் கண்ணுல இருந்த ஒளியெல்லாம் போயிடுச்சு. என் தாங்கிட்டு நின்ன பூமி போயிட்டா வாழ்க்கை என்ன ஆகுமோ? இப்படி விரக்தியா பேசாதீங்க. இதுல இருந்து நீங்க மீண்டு வரணும், பப்புவை பாத்துக்கணும். தோப்பூர்ல இருந்து திரும்பினதும் நான் பெட்டிய வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே இங்க வந்துட்டேன். அப்பா வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னால அங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. நீ கிளம்பு. சரி. என்னது, துணியெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்காங்க? கிருஷ்ணா பர்சா.
என்ன என் தம்பி பர்ஸ் ஆட்டைய போடலான்னு பாத்தியா? சச்சா, என்ன பேச்சு இது? நானும் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வருணை ரொம்ப ஓவரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. என்னமோ இது ஓ வீடு மாதிரி ஓவரா உரிமையில எடுத்துக்கிற. பிளீஸ், நீ தப்பா எடுத்துக்கிட்ட. வருண் என்னோட ஸ்கூல் சீனியர், அவர் ஏற்கனவே எனக்கு பழக்கம். இந்த மாதிரி ஸ்கூல் லைஃப கட் பண்ணுமா? இது துக்கம் நடந்த வீடு. இப்படி எல்லா துணியும் செதறி கிடக்கு, அதை சரி பண்றது கூட யாருமே இல்ல. அடடடடா, ரொம்பதான் அக்கற. ஏய், நீ ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், உன் பாடத்தெல்லாம் அங்கேயே மூட்டை கட்டி வை. இந்த வீட்ல எல்லாம் உன் அதிகாரம் செல்லாது. இனிமே இந்த வீட்டுக்கே நீ வரக்கூடாது. அத நீ சொல்லக்கூடாது. கிருஷ்ணா சொல்லட்டும். அவ யாரு கிருஷ்ணா? ஏய், யாரா நீ? எங்கடா ஒளிஞ்சிருக்க? வெள்ள வாடா. ஐயோ, வருணதா அவ கிருஷ்ணான்னு சொல்றா? ஓ, அவ்வளவு உரிமை வந்துருச்சா? கிருஷ் மேல அப்படி ஒரு கிரஷ்? அப்படிலாம் பேசாதீங்க. நாங்க எப்படி வேணா பேசுவோம். இது எங்க வீடு, நீ இனிமே இங்கெல்லாம் வரக்கூடாது. நான் வருவேன். எனக்கு இங்க சில கடமைகள் பாக்கி இருக்கு. எது? இந்த அழுக்கு துணி எல்லாம் துவைக்கிறதா? பூமி சாகும் போது கிருஷ்ணாவையும் பப்புவையும் என் கையில புடிச்சு கொடுத்துட்டு செத்து போனான். கிருஷ்ணாவையும் பப்புவையும் பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இது பூமியோட கடைசி ஆசை. இது தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கோங்க. ஏய், ரொம்ப பூமி பூமின்னு உருகாத. பூமி எப்படி செத்தானு தெரியுமா உனக்கு? அத நான் சொன்னா நீ செத்துருவ. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம், அது தெய்வ ரகசியம். பூமி எப்படி செத்தானு எனக்கு தெரியும். உன்னாலதான் செத்தா. இது விபூதி, இது உப்பு. சூப்பர், சீக்கிரம் ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்துரு. எதுக்குமா? பூமிக்கு உப்பு கொடுக்க கூடாதுன்னு அந்த ஐயா சொல்லிருக்காரு. அவளுக்கு ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கு. உப்பு கொடுத்தா விபூதியில உப்பு கலந்து கொடுத்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சோ? வாசுகி, ஐ மீன், நீ கொடுத்த டார்ச்சர்னால தான் செத்தா. ஏய், என்னடி ஓவரா பேசுற? இந்த வீட்டுக்கு வராதன்னா வருவேங்கிற பூமி என்னாலதான் செத்தான்னு சொல்ற? இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் திமிரா பேசுவியா? உன்னை ஆரம்பத்திலேயே அடக்கணும். உன்ன அம்மா விட்டுருமா? நான் உன்னை திருப்பி அடிக்கவோ இல்ல அதிகாரமா சட்டம் பேசவோ உன் குடும்பத்துல குழப்பம் பண்ணவோ வரல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ பூமியை எப்படி நடத்தின, பப்பு கிட்ட எப்படி ஐயப்பன் கதையெல்லாம் சொன்ன, இது எல்லாமே எனக்கு தெரியும். ஐயப்பன் கதையா? அந்த விஷயம் எனக்கு தெரியாதே. பேசாம இருக்கீங்களா? இங்க பாரு, நான் இப்ப பழசையெல்லாம் பேச விரும்பல. அப்படி ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே இருக்காது. பூமியோட எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கிருஷ்ணா பப்புவை பாத்துக்க நான் தினமும் இங்க வருவேன். கிருஷ்ணாவோட அக்கா நீ. அந்த ஆங்கிள் நான் உன்னை மதிக்கிறேன். ஆனா எனக்கு உன்னை பார்த்தா பயம்லாம் கிடையாது. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.